மிக செல்வந்தரான அந்த தகப்பனுக்கு ஒரே மகன் செல்ல மகன் ரொம்ப அன்பா நேசிக்கிறார் மகனே அவர் பேர்ல பெரிய பெரிய கப்பல்லாம் ஓடுது அவ்வளவு பெரிய செல்வந்தர் தன் மகன் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வில் தோல்வி அடைந்தான் ரொம்ப கோபம் வந்துருச்சு அவருக்கு ஒழுங்கா படிக்க சொன்ன படிக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு பையனை போட்டு அடிச்சிட்டாரு அடிச்சிட்டு அவர் வேலை அவர் ஒர்க் பண்ண போயிட்டாரு பையன் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்ட போயிட்டான் அப்பா சும்மா இருப்பாரா ஜல்லிடல்ல போட்டு ஜலிச்சு தேடுற மாதிரி ஊரெல்லாம் தேடுறாரு பிள்ளைய பையன் கிடைக்கல தேடுறாரு தேடுறாரு எவ்வளவு பணம் செலவழிக்கணுமோ எல்லா பணத்தையும் செலவழிச்சு பெங்களூரில் நடந்த சம்பவம் இது இந்திய தேசம் பிடிக்க முடியல ஆண்டுகள் சென்று விட்டது காலங்கள் சென்று விட்டது வருடங்கள் சென்று விட்டது பல வருஷங்களுக்கு அப்புறமா தன்னுடைய சொகுசு காரில் அவர் செல்லும் பொழுது டிரைவர் சொல்றான் ஐயா பெட்ரோல் போடணும் ஐயா சார் பெட்ரோல் போடணும் பெட்ரோல் ஒருத்தன் போடுறான் இவர் கார் உள்ள உட்காந்துட்டு பாக்குறாரு பெட்ரோல் போடுற பார்ட்டி இங்கே பார்த்த மாதிரி இருக்கு கடினமா உழைக்கிறான் இவர் பார்த்துட்டே இருக்கிறார் ரொம்ப நேரமா பாக்குறாரு அவங்க குறிப்பிட்ட அந்த ஊரில் அவங்க பெட்ரோல் போட்ட அந்த இடத்துல வந்து என்னன்னா கம்பல்சரியாக கார்லாம் பெட்ரோல் போட்ட டிப்ஸ் கொடுத்தே ஆகணும் அது மாதிரி ஒரு பங்க் இவன் பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறமா அவன் கார் இருந்து அப்படி பார்க்குறான் என்ன எதுக்காக பார்க்குறான் டிப்ஸ் கொடுப்பாங்களான்னு உள்ளே இருக்கக்கூடிய அவர் ஸ்லைடிங் கிளாஸை கீழே இறக்கிட்டு ஆர் யூ டேவிட் நீ டேவிட்டா அப்படின்னு கேட்குறாரு எஸ் ஐ ஆம் டேவிட் ஆமாண்ணா டேவிட்டா நீ யார் தெரியுமா இத்தனை கப்பல்களும் இத்தனை செல்வங்களும் இத்தனை சொத்துக்களுக்கும் அதிபதியினுடைய புல்லை நீ அப்பாவோட இல்லாததுனால எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பாடுபட்டு நீ உழைச்சாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை பல கோடிகளுக்கு நீ அதிபதி தகப்பனோடு இல்லாதபடி நாள் பத்து ரூபாய் டிப்ஸுக்காக கையை பிசஞ்சிட்டு இருக்க அப்பா நான் சொல்லட்டுமா உங்களுடைய என்னுடைய அப்பா சர்வலோகத்தின் அதிபதி அப்பாவினுடைய உறவில்லாம வேற எங்கேயாச்சும் எதையாச்சும் கிடைக்குமோன்னு சொல்லி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு வே மனிதன் திரிகிறான் விரதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யாரையா கடைசியில் அனுபவிக்க போறாங்கன்னு தெரியாமலே ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறான் ஆனால் இன்றைக்கு உன்னுடைய என்னுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்து விட்டிருக்கிறார் நம்மை ஐஸ்வர்யம் மன்னக கூடிய ஐஸ்வர்ய சம்பனராய் நம்ம டேடி கார்டு இருக்காரு அவருடைய உறவுதான் நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய வரவை ஏற்படுத்த போகிறது ஆபரகாமுக்கு ஒரு வாரிசை ஏற்படுத்தி கொடுத்தவள் ஆகார் குடும்பத்தில் பிரச்சனை என்று வந்தவுடனே ஆபரகமாலேயே வீட்டை விட்டு துரத்தப்படுகிறாள் மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய ஆபரகாம் ஆகாருக்கு கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் சில்வரு ஏதாச்சும் வெயிட்டாக கொடுப்பாருன்னு பார்த்தா அந்த கஞ்ச பிசினி மனுஷன் தெரியல நாடா அது நமக்கு வாரிசே பெற்று கொடுத்தாலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஈவு இறக்க ஒரு பை ஃபுல்லா தண்ணியும் கொஞ்சம் தமா தூண்டு ரொட்டியும் அனுப்புறான் குழந்தையை இஸ்மவேலை எடுத்துக்கொண்டு தண்ணீரோடும் அப்பத்தோடும் சொல்லுகிறாள் பயணிக்கும் பொழுது தண்ணீரும் அப்பமும் தீர்ந்து போனது எதிர்காலம் தெரியவில்லை நம்பினவர்கள் கைவிட்டு விட்டார்கள் குழந்தை பசின்னு கேட்குது அதுக்கு ஆகாரம் கொடுக்க ஆகாரம் இல்லை என்ன செய்வதென்று தெரியாத வேளையில் வேதம் சொல்லுகிறது தன்னையும் தன் மகளையும் காப்பாற்றி கொள்ள பெயர் சபா வனாந்திரம் முழுவதும் அவள் அலைந்து திரிகிறாள் ஆனா அவளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் பிறக்கவே இல்லை முடிந்தால் வாசித்து பாருங்கள் ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் இப்போ பைபிளை பார்க்காதீங்க கொஞ்சம் என்ன பாருங்க வீட்ல போயிட்டு பைபிளை பாருங்க என்ன அஞ்சு நிமிஷத்துல நான் சொல்ற மேட்டரை நீங்க விட்டுருவீங்க தன்னையும் தன் மகனையும் காப்பாத்திக் தங்கள் வாழ்க்கையை கட்டிக்கொள்ள நம்பினோர் கைவிட்டு விட்டார்களே என்ன செய்வதென்று தெரியாமல் தன் வாழ்க்கையை செதுக்கிக் கொள்ள சீர்படுத்திக் கொள்ள தயர் சபா வனாந்தரம் எங்களும் அலைகிறாள் திரிகிறாள் அவளுக்கு எந்த ஆதரவும் கிடைக்கவில்லை அப்பமும் கிடைக்கவில்லை ஆகாரம் கிடைக்கவில்லை அழுகிறாள் கத்துகிறாள் எல்லா பிரயாசமும் விட்டு ஒழிந்த பிறகு அவள் செய்கிற ஒரு காரியம் என்ன அமருகிறாள் வேதம் சொல்லுகிறது இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே இப்பொழுது ஆகார் அமர்ந்தாள் உக்கார் அவளுக்கு புரிஞ்சு போச்சு ஆபிரகாம் பார்த்து பாருங்க ஊருக்கே சோறு போடுற ஆபிரகாம் அவர் என்ன பார்த்துப்பாருயா யார் தெரியுமா ஆபிரகாமுடைய சம்சாரம் மின்சாரம் மாதிரி இருக்க பாரு அவர் செய்வார் வீட்டு வேலைக்காரங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் எனக்கு செய்ய மாட்டாரா எல்லாத்தையும் செய்வார் 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 எப்படி பாருங்க எல்லா கைவிடப்பட்ட நிலையில் பெயர் எங்கும் அழைகிறாள் ஆதரவு கிடைக்கவில்லை செய்வது என்னதென்று அறியாமல் என்ன செய்ய போறோன்னு புரியாமல் பிள்ளை சாக போது என்பதை அறிந்தவளாய் வருத்தத்தோடு அமருகிறாள் என்னாச்சி அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள் சொல்லுகிறது அமர்ந்த பிறகு கர்த்தர் ஆண்டவர் ஆகாரோடு பேசுகிறார் நான் சொல்லட்டுமா உங்கள் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக நல்ல வளர்ச்சிக்காக முன்னேற்றத்துக்காக படிப்புக்காக வருமானத்துக்காக எவ்வளவு பிரயாசப்படுறீங்களா படுங்க தப்பு இல்லை ஆனா அந்த பிரயாசத்தில் நீங்கள் பெறாத உதவிகளை அப்பாவனுடைய பாதத்தில் அமரும்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சத்தமா வாசிங்க பார்க்கலாம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாறுல இருந்து அப்படியே வாசிங்க பார்க்கலாம் பிள்ளை சாகிரத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் போ அவனை பெரிய ஆக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து மனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தியிலே வல்லவனானான் நான் உட்காந்த ஒன்றை ஆண்டவர் பேசுகிறாரு ஆண்டவர் பேசவே மாட்டார் உட்காரும்மா ஆண்டவர் பேச உட்காருப்பா ஒரே பட தான் ஒரே சவுண்டு தான் ஒரே சச்சரவு தான் ஒரே சண்டை தான் அப்படின்னு சொல்கிற வீடுகளில் அமருங்கள் ஆலயத்தில் அமருங்கள் ஆண்டவருடைய பாதம் அமருங்கள் நீங்கள் நம்பினவர்கள் உங்களுக்கு செய்யாத உதவிகளை தேவாதி தேவன் நிச்சயமாக உங்களுக்காக செய்வார் கர்த்தர் சொல்ற உன்னை குறிச்சு கவலைப்படாத உன் பிள்ளைய குறிச்சு கவலைப்படாத நான் பெரிய இனமா மாத்துறேன் பெரிய தேசமா மாத்துறேன் பெரிய இடத்துக்கு நான் உன்னை கொண்டு வரேன் பெரிய மேன்மையான காரியத்தை நான் செய்கிறேன்னு கர்த்தர் அவளோடு உடன்படிக்கை செய்கிறார் அந்த ஆண்டவர் இந்த காலையில உன் பக்கத்துல வந்து உன் போதகர் மூலமா போதகர் வாய் மூலமா உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் கைவிட மாட்டேன் நான் உன் குடும்பத்தை கைவிட மாட்டேன் மனுஷன் கைவிட்டாலும் புருஷன் கைவிட்டாலும் நம்பினோர் கைவிட்டாலும் எவன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்னை முன் குறிச்சதுன்னா தெரிந்து கொண்டதுனா எத்தனை பேர் நம்புறோம் ஆண்டவர் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் தேவ பிரசனத்திலே அமருங்கள் கர்த்தருங்களோடு பேசுவார் உங்கள் பாரங்களை நீக்குவார் உங்கள் அழுத்தங்களை மாற்றுவார் உங்கள் சங்கடங்களை எடுத்து போடுவார் நல்ல ராத்திர நிம்மதியான தூக்கத்தை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுப்பார் நிம்மதி வாழ்வ தருவார் தேவ பிரசனத்தில் அமர் அமர நான் சொல்றேன் உன் பாரமெல்லாம் உங்களை விட்டு நீங்கும் அவர் சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும் நீ என்ன உனக்கு முன்னாடி நீ வச்சினா நான் உனக்கு முன்னாடி போவேன் நான் மட்டும் போக மாட்டேன் என் சமூகம் உனக்கு இலை பாறுதலை தரும்